டெல்லி எல்லையின் போது ஹரியானா பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களுடைய தாக்குதலில் சுப்கரன் சிங் என்ற 22 வயதான விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். அந்த விவசாயி குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக தற்போது பஞ்சாப் அரசு அறிவித்திருக்கிறது. 23 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தற்போது டெல்லி செல்லோ டெல்லியை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையுடைய தீவிர அடக்குமுறையின் காரணமாக 2 பேர் படுகாயங்கள் பட்ட நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 22 வயதான சுப்கரன் சிங் என்ற விவசாயி, இளம் விவசாயி, இந்த தாக்குதலின் போது உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவர் எப்படி உயிரிழந்தார் என்பது தொடர்பாக இன்னும் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகாத நிலையில் துப்பாக்கி குண்டு, ரப்பர் துப்பாக்கி குண்டுகள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சின் காரணமாக உயிரிழந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது.